வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். லாஸ்ட் கிளாஸில் பிரிட்டிஷோட ரூல்னால் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் நடந்துச்சு, அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எந்த மாதிரியான விளைவுகள்லாம் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு, அதுவும் என்னென்ன செக்டாரில் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இவங்களோட ரூலை யாருமே எதிர்க்கலையா, ஓகேயா, இவங்க வந்து பண்ணுறத தப்பு அப்படின்னு தெரியுது, இவங்க ஒரு நியாயமான ரூல் பண்ணலை அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ யாரும் இவங்கள எதிர்த்து கேட்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டாங்க. அவங்க யார், எந்த மாதிரியான எதிர்ப்புகள் யார்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இனி வரக்கூடிய கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த ஏரியாவிலேருந்து யார்கிட்டேருந்து ரெசிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவிலேருந்து தான், அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேருந்து. சரியா, யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். நமக்கு பாளையக்காரர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். விஜயநகர் எம்பையர் இருக்கும், அதோட டிக்ளைனுக்கு அப்புறம் இவங்களுக்கு கீழே நாயக்கர்களாக இருந்தவங்க இண்டிபெண்டண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தனியாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நாயக்கர்களுக்கு கீழே செயல்பட்டவங்க தான் யார், பாளையக்காரர்கள். பாளையக்காரர்களோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன, அந்த சிஸ்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாயக்கர் இருக்கார் இல்லையா, இவங்களுக்கு கீழே நிறைய பாளையங்கள் இருக்கும். இந்த பாளையங்களுக்கு யார் சீஃபோ அவங்கள பாளையக்காரர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணுவார், வருஷந்தோறும் அந்த நாயக்கருக்கு வந்து டேக்ஸ் மாதிரி பே பண்ணிவிட்டு அவரோட பகுதியில் தன்னிச்சையாக ஆட்சி செய்வார். சரியா, இதுதான் பாளையக்காரர் சிஸ்டம், இப்படி தான் செயல்படும். அண்டு அந்த நாயக்கருக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சி போர்க்காலங்களில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த பாளையக்காரர் படை உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். சரியா, மற்றபடி அவங்களோட பகுதியில் அவங்க ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பாளையங்களை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர்களோட நிலைமை இப்படி இருக்கும். இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, இந்த நாயக்கர்களோட லேண்டு, இது வந்து என்ன ஆகுது, இப்போ கைமாறுது. யாருக்கு, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட இருந்து அகெயின் பிரிட்டிஷ்கிட்ட போகுது. அப்படி போகும்போது இந்த பாளையக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இவ்வளோ நாள் நாயக்கர்களுக்கு கீழே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தனி ராஜா மாதிரி தான், சரி, அவங்களோட பகுதியில் அவங்க ராஜா மாதிரி இருந்தாங்க. பட் இவங்க பிரிட்டிஷ்க்கு கீழே வரும்போது அதிகப்படியான வரி செலுத்த வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் இருந்துகிட்டே இருந்தது. சரியா, இது இந்த பாளையக்காரர்களுக்கு பிடிக்கலை. ஸோ இதனால் இவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு பாளையக்காரர் வந்து அவரோட எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் நிறைய பாளையக்காரர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்ந்து அப்போஸ் பண்ணாங்க. அண்டு இது வந்து என்னென்னா, ஏர்லி பிகினிங்கில் வந்து, சரி, ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் எதிர்த்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பாளையக்காரர்களை பற்றி, இது யார் யார் அப்படிங்கிறத பற்றியும், இதில் இம்பார்ட்டண்டான பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றியும் பார்க்கணும். இது யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா தமிழக வரலாறு அண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஓகே, இந்த பாளையம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற சிஸ்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் தி டிக்ளைன் ஆஃப் விஜயநகர் எம்பையர், நாகம நாயக், ஹூ அரைவ்ட் அஸ் அ வைசிராய் டு மதுரை, and his son Vishwanatha Nayak asserted themselves as independent rulers of Madurai and Tirunelveli. இப்போ விஜயநகர் எம்பையருக்கு கீழே ஒரு நாயக் இருக்குது, அதுதான் என்ன, மதுரை திருநெல்வேலி இந்த ஹோல் பகுதியும் சேர்ந்த ஒரு பகுதி. இந்த பகுதியோட நாயக்கராக யார் இருக்கிறாரு, நாகம நாயக் அப்படிங்கிற ஒரு பர்சன். இவரோட பையன்தான் யார், விஸ்வநாத நாயக். விஜயநகர் எம்பையர் டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதிகளையும் சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டாங்களா, அதில் இவரும் ஒருத்தங்க. Under the able guidance of Prime Minister Ariyanayaka Mudaliyar, all the little kingdoms of the former Pandyan Empire were classified and converted into 72 palayams. இங்க நாயக்கரா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகவ நாயக், அவரோட பையன் விஸ்வநாத நாயக். இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், விஸ்வநாத நாயக். இவரோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரியநாயக முதலியார். இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அண்ட் பேர், சரியா, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று. இவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட மொத்த பகுதியையும் 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. சரியா,
பாளையம் அப்படிங்கிறது ஒரு செக்ஷன், ஒரு மிலிட்டரி யூனிட் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன், அதுதான் பாளையம். அந்த பாளையம்க்கு இருக்கக்கூடிய சீஃப் இல்லைனா ஹெட் யாரு, பாளையக்காரர். சரியா, இவங்க யாருக்கு கீழே செயல்படுவாங்க, இந்த நாயக்கர்களுக்கு கீழே செயல்படுவாங்க. இதுதான் சிஸ்டம். இப்படி எத்தனை பாளையங்கள் இருக்குதான், 72 பாளையங்கள் இருக்குதான். விஸ்வநாத நாயக் கான்ஸ்டியூட்டட் அ ஃபார்மிடபிள் ஃபோர்ட் அரவுண்ட் மதுரை சிஸ்டி விச் கன்சிஸ்டட் ஆஃப் 72 பேஸ்டன்ஸ், ஈச் ஆஃப் தெம் வாஸ் பிளேஸ்ட் அண்டர் அ சீஃப். 72 கோட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மதில் சுவர் என்ன செய்யறாங்க, மதுரை சிட்டியை சுற்றி கட்டுறாங்க. சரியா, அந்த 72 கேட்டுக்கும் ஒவ்வொரு சீஃபை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பாளையக்காரர் வாஸ் பவுண்ட் டு பே அ ஃபிக்ஸட் ஆனுவல் ட்ரிபியூட் ஆர் சப்ளை ட்ரூப்ஸ் டு தி கிங் அண்ட் டு கீப் ஆர்டர் அண்ட் பீஸ் ஓவர் அ பர்டிகுலர் ஏரியா. சரியா, ஆனுவல் ட்ரிபியூட்டை நாயக்கருக்கு கொடுக்கணும். சரியா, நான் இந்த இடத்துல நாயக்கர் அப்படிங்கிறோம் கிங்னு வச்சுக்கோங்களேன், அதான் விஜயநகர் எம்பையர் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு, ஸோ அவங்களோட சிஸ்டம்லாம் வேண்டாம். ஸோ இங்கே ஒரு கிங் இருக்கிறாங்க, கிங்குக்கு கீழே இந்த பாளையக்காரர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணணும், ஆனுவல் ட்ரிபியூட் கொடுக்கணும், வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்த பகுதியை அவர் ரூல் பண்ணிக்கணும், இந்த பகுதியில் என்ன நடந்தாலும் இந்த பாளையக்காரர் தான் பொறுப்பு. சரியா, ஸோ இந்த பாளையத்துக்கான அமைதிக்கும் பீஸ் அண்ட் ஆர்டருக்கு இவர் தான் பொறுப்பு. சரியா, இவர் தான் அதை மெயின்டைன் பண்ணிப்பார், இங்கே என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் சால்வ் பண்ணிப்பார். இவர் என்னதான் ஒரு கிங்குக்கு கீழே செயல்பட்டாலும் இந்த பகுதிக்கு இவர் ராஜா மாதிரி தான். சரியா, மற்றபடி ஃபுல்லாகவே இவர் இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுவார், அரசியல் இதில் எதுவும் தலையிட மாட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பாளையக்காரருக்கு அதிகமாக பவர் இருக்குது. இன் ஆர்டர் டு எனேபிள் ஹிம் டு பெர்ஃபார்ம் தீஸ் டியூட்டீஸ் அண்ட் அட்டன் டு அதர் சர்வீசஸ் அ சர்டன் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் வேர் கிராண்டட் ஃபார் ரெவன்யூ கலெக்ஷன். இந்த பாளையக்காரர் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை வந்து கிங்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவருக்கு எப்படி அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த பாளையம் இருக்குல்ல அவருக்கு கீழே இருக்கிற இந்த பகுதி, இதிலிருந்து வரக்கூடிய ரெவென்யூ. சரியா, அவர் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், பீப்புளை ரூல் பண்ணுறாரு இல்லையா, ஸோ இங்கேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், இதை அவருக்கு எடுத்துகிட்டு மீதியை என்ன செய்யலாம், கிங்குக்கு அனுப்பலாம். ஸோ இதுதான் சிஸ்டம். இன் அடிஷன் He was presented with several titles and privileges. இவருக்கு கீழே நிறைய கிராமங்கள் இருக்குது, இது போக இவருக்கு நிறைய டைட்டில்ஸும் இருக்குது. சரியா, அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய பட்டங்களும் கொடுத்துக்கிறாங்க. பாளையக்காரர்ஸ் ஹேட் ஜுடிஷியல் பவர்ஸ் அண்ட் டிஸ்பென்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஓவர் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ். அவங்களோட பாளையத்தில் என்ன கேஸ் வந்தாலும், என்ன தப்பு நடந்தாலும் இவங்களே விசாரித்து இவங்களே நீதி வழங்குறாங்க. ஓகேயா, த ஆரிஜின் ஆஃப் தி பாளையக்காரர், இது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையக்காரர் சிஸ்டம் இல்லைனா பொலிகார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொலிகார் அப்படிங்கிறது அந்த பிளேஸோட பேர், அந்த ஒரு சின்ன யூனிட் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டோட பேர் தான் என்ன பொலிகார். யார் இதுக்கு ஹெட்டாக இருக்காங்களோ அவங்கள என்ன சொல்கிறாங்க, பொலிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழை நம்ம பாளையக்காரர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஆங்கிலிசிஸ்ட் வேர்டு என்ன, பொலிகாரி. சரியா, பாளையக்காரர் சிஸ்டம் ஆர் பொலிகாரி சிஸ்டம் dates back to the 1530s. இதோட ஆரிஜின் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1530s. இந்த டைமில் என்ன நடக்குன்னா, காகத்தியா கிங்டம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வாரங்கல்ல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த காகத்தியர்கள் என்ன செய்கிறாங்க, பாளையக்காரர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. எக்ஸாக்டாக இந்த நேமில் கொண்டு வரல, பட் இங்கே செயல்பட்ட முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். த லிட்ரல் மீனிங் ஆஃப் பாளையக்காரர் இஸ் The holder of a camp as well as holder of an estate on military tenure. Exactly, இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டர் ஆஃப் அ கேம்ப், ஒரு கேம்போட ஹோல்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா, as well as the holder of an estate on military tenure. மிலிட்டரி இராணுவ முகாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதிக்கு ஹெட்டு அப்படிங்கிறது பேரு, இப்படி வச்சுக்கோங்க. சரியா, இதான் என்ன பாளையக்காரர் அப்படிங்கிறது. Prior to the enforcement of this system, சேர்வைக்காரர்ஸ் and தலையாரிஸ் collected fees for police work. சரி, இங்கே ஒரு பகுதி இருக்குது, இங்கே நீதி வழங்குறீங்க, ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறீங்க, இந்த சிஸ்டம்க்கு பாளையக்காரர் அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. இந்த பாளையக்காரர் சிஸ்டம் இல்லாததுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சு, எப்படி ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் யார், சேர்வைக்காரர்கள் தலையாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன, அந்த சொசைட்டியில் இவங்க இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது பிரச்சனைனா இவங்க போய் கேட்பாங்க,
அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இந்த சர்வீஸ்க்கு பீப்புள் இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, சரியா? சம்பளம் மாதிரி கொடுப்பாங்க இல்லை டாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் பாளையக்காரர் முறை வர்றதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். பாளையக்காரர் சிஸ்டமோட ஆரிஜின் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்கலாம். எங்கேருந்து வந்துச்சு? காகத்தியா கிங்டம்லேருந்து தான். ஓகே, ஆஃப்டர் தி கிரியேஷன் ஆஃப் பாளையம்ஸ் த சேர்வைக்காரர்ஸ் டேர்ன்டு பாளையக்காரர்ஸ் அண்ட் சபார்டினேட்டட் தலையாரி ஸ்டூதியர் அத்தாரிட்டி. பாளையக்காரர் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோடனேயும் சேர்வைக்காரர்கள் என்னவா மாறிட்டாங்க? பாளையக்காரர்களாக மாறிட்டாங்க. அண்ட் இந்த தலையாரிகள் வந்து பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனாக மாறிட்டாங்க. Based on the topographical distribution, they are classified as Western Palayams and Eastern Palayams. Tamil Nadu எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட மெட்ராஸ் பிரசிடென்சி மாதிரி, சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டோபோகிராஃபிக்கல் அதாவது இந்த நில அமைப்பு படி பாளையங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி? மேற்கு பாளையங்கள், கிழக்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இது ஈஸ்ட் பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இது ஈஸ்ட்டு ஈஸ்டர்ன் பாளையம், இது மேற்கு பக்கம் இருக்கிறனால இது வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. The palayams held by Maravar chieftains were mostly in the western parts of Tirunelveli. சரியா? இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மரவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இல்லைன்னா மரவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த செட்டில்மெண்ட் ஆஃப் தெலுங்கு மைக்ரன்ஸ் இன் த பிளாக் சாயில் டிராக்ஸ் லையிங் இன் தி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி லெஃப்ட் தோஸ் பார்ட்ஸ் அண்டர் நாயக் பாளையக்காரர்ஸ். இப்போ இங்கே என்ன நடக்குன்னா, தெலுங்கு பாளையக்காரர்கள் கிழக்கு பகுதியில் இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டில் தெலுங்குக்காரங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயநகர் எம்பையர் இதுவே என்னதான் ஒரு வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்ததுதான், சரியா? பீப்புள் மூவ் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ கூட கோவில்பட்டி ரீஜன்லலாம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இல்லைனா தெலுங்கு மொழியை பூர்வீகமாக கொண்ட மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. எல்லாம் இந்த மைக்ரேஷன் தான். ஸோ இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயக் பாளையக்காரர்ஸ் அப்படிங்கிறாங்க. மேற்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? மரவன் பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க. கிழங்கு பக்கத்தில் நாயக் இல்லைனா தெலுங்கு பாளையக்காரர்கள் இருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நவாப் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நவாப்ஷிப்க்கு யார் வரணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு நவாப் வந்து ஆற்காட்டோட நவாப்பாக மாறியிருப்பார். யாரோட ஹெல்ப் மூலமாக? பிரிட்டிஷோட ஹெல்ப் மூலமாக. கர்நாடிக் வார்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழகத்தோட மேற்கு பகுதி வடப்பகுதி, சரியா? தமிழகத்தோட வடப்பகுதி கிட்டத்தட்ட யார் கையில் போகிற மாதிரி இருக்குது? பிரிட்டிஷோட கையில் போகிற மாதிரி இருக்குது. அவங்களோட சப்போர்ட் தான். ஸோ அப்போ வந்து அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் பிரிட்டிஷ் கையில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல முழு இன்ஃப்ளூயன்ஸ் யாரோட தான் இருக்குது அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. த நவாப் ஆஃப் ஆர்காட் who had borrowed heavily by pledging the villages in several parts of Tamil Nadu. நவாப்ஷிப்க்கு நீங்கள் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி அண்டு போகிற டைம்லையும் இப்போ கர்நாடிக் வார்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதும் பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்து நிறைய காசு கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதிகமாக கடன் பட்டுருவாங்க, சரியா? ஸோ வேறு வழியே இல்லாமல் நிறைய பகுதிகளை பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார் ஆற்காட்டு நவாப். Entrusted the task of collecting land revenue areas to the company administration. எதுக்காக நிலங்களை கொடுக்குறாங்க, அந்த கிராமங்களை கொடுக்குறாங்கன்னா, அந்த கிராமங்கள்லேருந்து நீங்கள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, எங்களோட கடனையும் இல்லைன்னா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் இப்படி கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யூசுப் கான், ரிமம்பர்ட் ஆஸ் கான் சாஹிப், ஹேட் பீன் எம்ப்ளாய்ட் ஆஸ் கமாண்டர் ஆஃப் தி கம்பெனிஸ் இந்தியன் ட்ரூப்ஸ். சரியா? யூசுப் கான் அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சன் இருக்கிறாங்க, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் பெயர், சரியா? யூசுப் கான். இவருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பெனி கமாண்டர்ஸ், கம்பெனி கமாண்டராக போடுறாங்க. இந்தியன் ட்ரூப் இருக்கும் இல்லையா, கம்பெனி கிட்டக்க பிரிட்டிஷ் ட்ரூப்ஸும் இருக்குது, இந்தியன் ட்ரூப்ஸும் இருக்குது. இந்தியன் ட்ரூப்ஸ்க்கான கமாண்டராக யூசுப் கானை போடுறாங்க. அப்போ இங்கே யூசுப் கான் யார்? பிரிட்டிஷோட ஆள். ஹி வாஸ் என்ட்ரஸ்டட் நாட் ஓன்லி வித் த கமாண்ட் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் பட் ஆல்சோ வித் த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. இவங்களை வந்து படையை கவனிச்சிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கும், அதாவது அவங்களுக்கான பகுதிகளில் வரி வசூலிக்கிறதுக்கும் யூசுப்கான பிரிட்டிஷ் பீப்புள் நம்புகிறாங்க. அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த நவாப், அ ஃபோர்ஸ் ஆஃப் 500 யூரோப்பியன்ஸ் அண்ட் 200 சிப்பாய்ஸ் வாஸ் ஆர்டர்டு டு ப்ரொசீட் இன் டு தி கண்ட்ரீஸ் ஆஃப் மதுரை அண்ட் திருநெல்வேலி டு அசிஸ்ட் ஹிம். சரியா? இங்கே என்ன நடக்குன்னா, இப்போ நவாப் வந்து ஒரு டாஸ்க் இருக்குது, என்ன அப்படின்னா வரி வசூலிக்கணும், சரியா? அதுக்காக ஒரு யூரோப்பியன் ட்ரூப்ஸும் இந்தியன் சிப்பாய்களும் இருக்கக்கூடிய
ஒரு படையை வந்து என்ன செய்கிறாங்க, மதுரை அண்ட் திருநெல்வேலி பகுதிக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குன்னா, இந்த ட்ரூப்ஸ் வந்து ஆங்கிலேயர்களோட தானே அப்படின்னு பீப்புள் வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ அவங்கள வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பாளையக்காரர்கள் வந்து எதிர்க்கிறாங்க, நீங்கள் எதுக்கு எங்களோட பகுதியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, இந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே நாயக்கருக்கு கீழே இருந்தவங்க தான், இருந்தவங்க தான் சரியா. இங்கே நவாப் ஆஃப் ஆர்காட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் அண்ட் வெளியிலேருந்து வந்து படையெடுத்தவங்க. இந்த நாயக்கர்களோட போஸ்ட்டை எடுத்துட்டு இவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த லேண்டெல்லாம் பிடுங்கியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பாளையக்காரர்களுக்கு இவங்கள பிடிக்காது, அண்ட் இவங்க மூலமாக அனுப்பப்பட்ட இந்த இங்கிலீஷ் ட்ரூப்ஸையும் அவங்களுக்கு பிடிக்கலை. இது இந்தியன் சிப்பாய்களும் இருக்கிறாங்க, ஆனால் அது இங்கிலீஷோட படைகள் சரியா. ஸோ இவங்களுக்கு பிடிக்கலை. பாளையக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு தலைவர், இங்கே வந்து ஒரு தலைமை காலியாகுது அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாளையக்காரர்களும் நினச்சிருப்பாங்க, நம்ம கையில் ஒரு பகுதி இருக்குது, நம்ம அங்கே ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறோம், அப்போ நமக்கு மேலே இருந்த நாயக்கர் இல்லை அப்படின்னா இந்த பகுதி நமக்கு தான் அப்படின்னு இந்த பாளையக்காரரும் மேபி நினச்சிருக்கலாம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரெண்டாவது மனுஷன் வர்றதே இங்கே அவங்களுக்கு பிடிக்கலை. மூணாவது நாலாவதுன்னு அடிக்கிட்டே வரும்போது பாளையக்காரர்கள் பொறுக்காமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி, டேக்ஸ் கொடுக்க மாட்டிக்கிறாங்க. அவங்களோட வேலையை என்ன தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுதான், அது மூலமாக அவங்க ரெவன்யூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இங்கே பாளையக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் கொடுக்காம ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கவனிக்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு யூசுப் கான் வராங்க. மாஃபஸ் கான் ஆர்காட் நவாப்ஸ் எல்டர் பிரதர் சரியா. இந்த டைமில் ஆர்காட் நவாபாக இருக்கிறது முகமது அலி. இவரோட எல்டர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஃபஸ் கான். வாஸ் அப்பாயிண்டட் பை தி நவாப் ஆஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் இன் தோஸ் டெரிட்டரிஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பகுதிகளில் மதுரை அண்ட் திருநெல்வேலி பகுதியில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக நவாப்போட ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் வராரு. அவர் தான் யார், மாஃபஸ் கான். மாஃபஸ் கான் அலாங் வித் கர்னல் ஹெரான், இங்கே ரெண்டாவது மூணாவது ஒரு பேர் வருது சரியா. ஃபஸ்ட்டு யூசுப் கான் பார்த்தோம், ரெண்டாவது மாஃபஸ் கான், மூணாவது கர்னல் ஹெரான். கர்னல் ஹெரான் ப்ரொசீடட் டுவார்ட்ஸ் திருநெல்வேலி. தே ஈஸிலி டுக் மதுரை. அண்ட் எக்ஸ்பெடிஷன் வாஸ் சென்ட் டு ரெடியூஸ் கட்டபொம்மன் த பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி பட் ஹேட் டு பி ரீகால்டு. இப்போ என்ன நடக்கு, மதுரை பாளையங்களை சேர்ந்தவங்க வந்து என்ன செய்யலை, நமக்கு வந்து வரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாஃபஸ் கான் வராரு. இவருக்கு கூட யார் ஒருத்தர் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான். ஏன்னா அந்த பகுதிகள்லாம் பிரிட்டிஷ் கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதுரையை ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. தென் திருநெல்வேலி நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் இவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் சரியா. இவர் எந்த பகுதியில் இருக்கிறாரு, பாஞ்சாலம் குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாளையத்தோட பாளையக்காரர் சரியா. கட்டபொம்மன் வந்து ஒரு பாளையக்காரர். வைல் ரிட்டர்னிங் கர்னல் ஹெரான் வாஸ் அர்ஜு டு ஸ்டோம் த ஃபோர்ட் ஆஃப் நெல்கட்டும் செவ்வல் இட்ஸ் பாளையக்காரர் பூலித்தேவர். இங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, போகிற வழியில் நெற்கட்டும் செவ்வல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, இது ஒரு பாளையம் சரியா. பாஞ்சாலம் குறிச்சி மாதிரி நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிறது ஒரு பாளையம். இந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்ட்டை பிடிச்சிடுறாரு, அதாவது கோட்டையை கைப்பற்றுறாரு. இந்த பாளையத்தோட பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக முதன் முதல்ல நான் வந்து வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு பாளையக்காரர் இவர் தான் சரியா. முதலிந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, மேபி அது எக்ஸாஜிரேஷனாக இருக்கலாம். பட் இங்கே ஃபேக்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பாளையக்காரர் இவர் தான், நான் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு பூலித்தேவர் தான். வீல்டட் என்னார்மஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா ஈஸ்டர்ன் பாளையம் வெஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு. இந்த மேற்கு பாளையங்கள் இருக்கிற எல்லா பாளையங்களுக்கும் இவர் வந்து ஒரு ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், இவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் சரியா. ஸோ எல்லா வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ்க்கும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பூலித்தேவர். இவர் டேக்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவங்க சேர்ந்து இருக்கிற பாளையக்காரர்களும் என்ன செய்கிறாங்க, நாங்களும் டேக்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. For want of cannon and of supplies and pay to soldiers, the attack of Colonel Heron had to be abandoned and the force retired to Madurai. இவங்க என்ன பண்ணுறாங்க, கர்னல் ஹெரானோட படையை வந்து தாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னா இவங்க சைடில் எல்லா விஷயங்களும் சாதகமாக இல்லை சரியா. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, இவங்களை அப்படி விட்டுறாங்க. கர்னல் ஹெரானும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திருநெல்வேலி நோக்கி வந்துட்டு இருந்தவங்க மதுரைக்கே போயிடுறாங்க. 3 பதான் ஆஃபீஸர்ஸ் நவாப் சந்தா சாஹிப்ஸ் ஏஜென்ட் நேம்டு மியானா முடிமையா அண்ட் நபிகான் கட்டாக்
commanded the Madurai and Tirunelveli regions. They supported Tamil Palayakarars against Arkad Nawab Muhammad Ali. Pulithevar had established close relationship with them. The Palayakarars of Uthumalai, Surandai, Talaivan Kotai, Naduvan Kurichi, Singampatti, Urkad, Seidur, Kollam Kondan and Vadakarai joined Pulithevar's confederacy. இங்க சந்தா சாகிப்போட படைகள் என்ன பண்ணுது அப்படின்னா பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சரியா? யாரை எதிர்த்து? ஆர்காட்டு நவாப்பை எதிர்த்து. ஓகேயா? ஸோ இங்க பூலித்தேவரோட தலைமையில ஒரு கன்ஃபெடரசி உருவாகுது, அதாவது ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. எதுக்கு? ஆங்கிலேயர்களை எதிர்த்து. சரியா? இது எல்லாமே பாளையங்களோட பேர் தான். இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, பூலித்தேவரோட தலைமையில சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புளை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்னும் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து உருவாகலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட சின்ன பாளையம் இந்த ஏரியா அவங்களுக்கு வேணும். ஒரு மூணாவது மனுஷன்தான் பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து வணிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இது நமக்கு இந்த தாய் மண் கான்செப்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் இப்போவும் கூட. ஸோ அப்போ இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட யோசித்து பாருங்கள், அது ஒரு கிங்குக்கிட்ட யோசித்து பாருங்கள், அதிகமாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் என்னோட நாட்டு மக்களோட உழைப்பெடுத்து நான் ஏன் வணிகம் பண்ண வந்த ஒரு பர்சனுக்கு டாக்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அண்ட் இன்னொன்று அவங்க அந்நியர்கள் தான் இல்லையா, ஸோ அதனால் டாக்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள எதிர்த்து ஒரு கூட்டமைப்பும் ஃபார்ம் பண்ணுறாங்க. வித் த ப்ராமிஸ் ஆஃப் ரீஸ்டோரிங் கலக்காடு, பூலித்தேவர் ஹேட் ஆல்ரெடி ஒன் ஓவர் த ரூலர் ஆஃப் ட்ராவங்கூர் டு ஹிஸ் கன்ஃபெடரசி. மறுபடியும் கலக்காடில் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட ஆதிக்கம் வரணும், ஏன்னா அதை பிடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்க்கு சாதகமாக போயிடுவாங்க. நிறைய கிங்ஸாக இருக்கட்டும் இந்த பாளையக்காரர்களுமே தோற்கிற மாதிரி இருந்தோன்னு என்ன செஞ்சுருவாங்க, பிரிட்டிஷ் பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கும். நவாப் ஆன் ஹிஸ் சைட் சென்ட் அன் அடிஷ்னல் கண்டிஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் டு மாஃபஸ் கான் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் ஆர்மி ப்ரொசீடர் டு திருநெல்வேலி. இப்போ சந்தா சாஹிப்போட படைகள் பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் ஆர்காட் நவாப் என்ன பண்றாரு, எக்ஸ்ட்ரா சிப்பாய்களை வந்து மாஃபஸ் கானுக்கு அனுப்பி நீங்க திருநெல்வேலி நோக்கி மறுபடியும் போங்க அப்படின்னு அனுப்புறாரு. பிசைட்ஸ் 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் தி கம்பெனி மாஃபஸ் கான் ரிசீவ்ட் 100 மோர் சென்ட் பை தி நவாப். இன்னும் 600 வீரர்களும் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வந்து கிடைக்குது. கம்பெனி 1000 வீரர்களை வந்து கொடுக்குறாங்க, நவாப் 600 வீரர்களை கொடுக்குறாங்க. ஸோ படைபலம் கொஞ்சம் அதிகமாகுது. He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. Before Mahfuz Khan could station his troops near Kalakadu, 2000 soldiers from Travancore joined the forces of Pulithevar. So, இங்க Travancore அரசர்கிட்ட அவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா அந்த கன்ஃபெடரசிக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 2000 soldiers பூலித்தேவருக்கு கொடுக்குறாங்க. In the Battle of Kalakadu, Mahfuz Khan troops were trounced. The organized resistance of the Palayakarars under Pulithevar gave an opportunity to the British to interfere directly in the affairs of Tirunelveli. இங்க வந்து பூலித்தேவர் வந்து என்ன செய்யறாங்க, டைரக்டா பிரிட்டிஷ் பீப்புளை அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு தெரியவும் பிரிட்டிஷும் இவங்க என்ன செய்யறாங்க, நேராகவே மோதுறாங்க. ஸோ இங்க பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்குமான ஒரு போர் நடக்கு, அதான் என்ன, பேட்டில் ஆஃப் கலக்காடு. நம்ம யூசுப் கான் ஒரு பர்சன் பார்த்தோம் இல்லையா, நவாப்போட படைகளோட கம்பெனியோட இந்தியன் ட்ரூப்ஸோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் அப்படின்னு யூசுப் கான் பற்றி ஒரு நோட் இருக்கு. இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம இதை பார்த்துடலாம். யூசுப் கான் ஆக்சுவலி யார் அப்படின்னா ஒரு ஹிந்து. சரியா? மருதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறதான் அவரோட உண்மையான பேரு. இவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. ஒரிஜினலி ஹி பிலாங் டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், வென் இன் பாண்டிச்சேரி ஹி எம்பரேஸ்ட் இஸ்லாம். He joined the company of Sipais under Clive in 1752 and participated in the siege of Tiruchirappalli during 1752-54. Clive இருக்கும்போது அவரோட படையில சேர்ந்துடுறாரு. சரியா? யாரு? யூசுப் கான். அவர் வந்து ஒரு ஹிந்து தான், மருதநாயகம் பிள்ளை அப்படிங்கிறதான் அவரோட உண்மையான பேரு. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர் சேர்ந்தவர், அவரோட சொந்த ஊர் அதுதான். தென் பாண்டிச்சேரியில இருக்கும்போது இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாங்க. தென் என்ன பண்றாரு அப்படின்னா கிளைவ் இருக்கும்போது 1752 சிப்பாயா ஜாயின் பண்ணிடுறாரு. திருச்சிராப்பள்ளி ஒரு முற்றுகை நடக்கும் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரம் 1756-1761 ஹி வாஸ் இன் சார்ஜ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மதுரை திருநெல்வேலி ஆஸ் கவர்னர் அண்டர் தி மெட்ராஸ் கவர்மெண்ட் விச் ஹேட் பீன் கண்ட்ரோலிங் தெம் தோ தே பிலாங் டு தி நவாப் ஆஃப் ஆர்காட்.
இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கர்நாடிக் வார்ஸ்க்கு அப்புறம் நவாப் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கறதும் பிரிட்டிஷோட ரூல் அப்படிங்கிறது வேற வேற இல்ல. ஏன்னா இவங்க வந்து நிறைய பிரிட்டிஷ்க்கு கடன் பட்டிருக்காங்க அண்ட் பிரிட்டிஷ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால மதுரை அண்ட் திருநெல்வேலி பகுதிக்கு பிரிட்டிஷோட ரெப்ரசன்டேட்டிவா யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூசுப் கான். ஹி டெஃபீட்டட் ஹைதரடி அண்ட் கேப்சர்ட் சோழவந்தான் அட் த டைம் ஆஃப் லாலி சீஜ் ஆஃப் மெட்ராஸ். எல்லா முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க பாருங்களேன். கர்நாடிக் வாரப்ப திருச்சிராப்பள்ளி முற்றுகையில இருந்திருக்கிறாரு, ஹைதர் அலி கூட ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, லாலி கவுண்டி லாலி வரும்போது மெட்ராஸ் சீஜ் அப்பவும் இருந்திருக்கிறாரு. ஹி ரெண்டர்ட் ஸ்பிளெண்டட் சர்வீஸ் டு தி இங்கிலீஷ் ஆஸ் ஒன் இன் சார்ஜ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜன்ஸ். ஹி என்கரேஜ் த வீவிங் இண்டஸ்ட்ரி ஆஃப் மதுரை. இவர் வந்து மதுரையில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெசவு தொழிலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஊக்குவிச்சிருக்கிறாரு. ஹி கேவ் அ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபார் தி கண்டக்ட் ஆஃப் வர்ஷிப் இன் த டெம்பிள்ஸ் ஆஃப் மதுரை அண்ட் ரிட்ரீவ் தி டெம்பிள் லேண்ட்ஸ். கோயில் நிலங்களை வந்து பார்த்துருக்காங்க. யூசுப் கான் ரெபல்ட் பிகாஸ் த இங்கிலீஷ் ஆர்டர் ஹிம் டு சர்வ் த நவாப் ஆஃப் ஆர்காட். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளர்ச்சியில் ஈடுபடுறாராம். எதுக்கு, இங்கிலீஷ் பீப்புள் வந்து அவங்கள நவாப் ஆஃப் ஆர்காட் கீழே வேலை பார்க்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. ஏன்னா அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே ராபர்ட் கிளைவ்க்கு கீழே அண்ட் பிரிட்டிஷ் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய சீஜில் வந்து அவர் இருந்திருக்கிறாரு. தென் ஆர்காடு நவாப் அவரும் சரி அந்த மெட்ராஸும் சரி இவங்ககிட்ட வரும்போது நவாப் கீழே வேலை செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெபல் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் 1756 டு 1763 aided frequently by Travancore, the Palayakaras of Tirunelveli led by Pulithevar were in a constant state of rebellion against the authority of the Nawab. இங்க பூலித்தேவரோட தலைமையிலான பாளையக்காரர்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, ட்ராவன்கூரை சேர்ந்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க சரியா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆர்காடு நவாப்க்கும் பூலித்தேவருக்கும் பிரச்சனை நிறையா இருக்குது. ஆர்காடு நவாப்பை நம்ம அட்டாக் பண்ணுறோன்னா இங்கிலீஷ் பீப்புளோட பகைமையை வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். யூசுப் கான் ஹூ ஹேட் பீன் சென்ட் பை த கம்பெனி உட் நாட் வென்ச்சர் டு அட்டாக் புலித்தேவர் அன்லெஸ் தி பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி அரைவ்டு. யூசுப் கானை இதுக்கு தானே அனுப்பி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி திருநெல்வேலி மதுரை ரீஜனில் பிரச்சனையாக இருக்குது அண்ட் உங்களோட ரீஜனும் அதுதான், நீங்கள் அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூசுப் கான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவையான ஆயுதங்கள் வர்ற வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆஸ் த இங்கிலீஷ் வேர் இன்வால்வ் இன் அ வார் வித் த ஃப்ரெஞ்ச் as well as with Hyder Ali and Marathas, big guns arrived only in September 1760. இந்த டைமில் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஃபைட் போயிட்டுருக்கும் அண்ட் நார்த் இந்தியா டெக்கானில் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தாஸ்க்கும் ஹைதர் அலி கூடயும் மைசூர் கூடயும் என்ன செஞ்சுட்ருப்பாங்க, பிரிட்டிஷ் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ அது முக்கியமான போர்கள் அப்படிங்கிறனால தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆயுதங்கள் பெரிய ஆயுதங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்கும், பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்கிட்ட இருக்குது. ஸோ இவருக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் லேட்டாக தான் வந்து சேருது. யூசுப் கான் பிகேன் டு பேட்டர் த நெர்கட்டும் செல்வர் ஃபோர்ட் அண்ட் திஸ் அட்டாக் கண்டினியூ ஃபார் அபவுட் 2 months. லேட்டாக இவருக்கு தேவைப்படக்கூடிய வெப்பன்ஸ் வந்தனால லேட்டாக தான் இவர் சீஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் நெர்கட்டும் செல்வர் பகுதியை கைப்பற்றுறாங்க சரியா. இது போக ஆன் 16th May 1761 பூலித்தேவர் 3 major forts இதை கேட்பாங்க. ஓகே, பூலித்தேவரோட 3 முக்கியமான கோட்டைகளை வந்து யூசுப் கான் கைப்பற்றியிருப்பாங்க. அது எந்தெந்த பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். இதுதான் இந்த 3 forts. ஓகேயா, கேம் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூசுப் கான். யார் பிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க, யார், யூசுப் கான். ஆஃப்டர் டேக்கிங் பாண்டிச்சேரி த இங்கிலீஷ் கமாண்டட் ரெஸ்பெக்ட் ஆஸ் தே ஹேட் எலிமினேட்டட் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரம் தி பிக்சர். இந்த டைமில் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஃபைட் போயிட்டுருக்கும் பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெஞ்சை வந்து இவங்க என்ன செஞ்சிருவாங்க, காம்படிஷன்லேருந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா போரில் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் தோற்று போயிடுவாங்க. ஸோ இங்கிலீஷ் கிட்டக்க பவர் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் டாமினேஷன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். கான்சிக்வென்ட்லி த யூனிட்டி ஆஃப் பாளையக்காரர்ஸ் பிகேன் டு பிரேக் அப் ஆஸ் ஃப்ரெஞ்சு சப்போர்ட் வாஸ் நாட் ஃபோர்த் கம்மிங். எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா, ஸோ இவங்க இங்கிலீஷ் பிரிட்டிஷ் பீப்புளை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் ஃப்ரெஞ்சு பீப்புளும் சைடில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைமில் ஃப்ரெஞ்சு தோற்று போயிட்டாங்க, அவங்கக்கிட்ட பவர் இல்லை அண்ட் பிரிட்டிஷ் தான் சுப்ரீம் அப்படின்னு தெரியும் போது ஃப்ரெஞ்சு வந்து என்ன செய்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்தியா விட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் அவங்களோட சப்போர்ட் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதுவும் ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த பாளையக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேயா, பூலித்தேவருக்கு கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க கூட பயந்துட்டு இல்லை தோத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ராவன்கூர், செய்தூர், ஊத்துமலை அண்ட் சுரண்டை ஸ்விட்ச்டு தியர் லாயல்ட்டி.
இந்த ட்ராவாங்கூர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பிற்காலத்துல மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷ் கிட்ட கீழே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். இதோட கிங்கா இருக்கட்டும் யாருனாலும், இவங்க ஆக்சுவலி யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, பூலித்தேவருக்கு. பட் இந்த டைம்ல என்ன செஞ்சிடறாங்க, ஸ்விட்ச்டு தியர் லாயல்ட்டி, அதாவது பூலித்தேவர் பக்கத்துல இருந்து பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட போயிட்டாங்க. சரியா, அவங்க கிட்ட நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நீங்க வந்து எங்களை எதுவும் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிட்டாங்க. இந்த டைம்ல யூசுப் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளோட அனுமதி இல்லாம பாளையக்காரங்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்க. ஓகேயா, ஸோ இது கம்பெனிக்கு தெரியும் போது கம்பெனி பீப்புள் கோவப்படுவாங்க, எங்களோட ஆக்ஷன் இல்லாமல் இல்லைனா எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் நெகோசியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து என்ன செய்வாங்க, சார்ஜ் வித் ட்ரெஷரி, இவங்க வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க இந்த இயர் 1764. ஸோ இப்படி என்ன செஞ்சிருவாங்க, யூசுப் கானோட சாப்டர் வந்து இங்கே முடிஞ்சிடும். பட் பாளையக்கார புரட்சியில் வந்து இந்த ரெபலியனில் வந்து யூசுப் கானோட பார்ட் வந்து பெருசாக இருக்கும், பாளையக்காரர்களுக்கு இல்லை பிரிட்டிஷ்க்கு. ஓகே, பூலித்தேவர் who had taken asylum elsewhere after the forts were taken over by Yusuf Khan returned and began to organize against the British. Yusuf Khan avaroda kotegal pidichirupanga illaya, again Pulithever vande kotegal ellathi meetruvaru, but enna seiya mudiyadhu appadina takka vechikka mudiyadhu, ena indha edathila ipo yaar varanga, Captain Campbell who was sent this time by the British laid siege and captured Netkattum Sewell in 1767. Netkattum Sewell-ku marubadiyum Captain Campbell abdingra oru person இங்கிலீஷோட ரெப்ரஸண்டேட்டிவாக வராரு, பூலித்தேவர்கிட்ட இருந்து அந்த ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பவும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படி என்ன செய்யுது அப்படின்னா, பூலித்தேவரோட பவர் வந்து குறையுது. அண்ட் இவரோட இறப்பு குறித்து நிறைய மர்மங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர் வந்து ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க இல்லைன்னா அப்படி எப்படி இறந்தாரு அப்படிங்கிறதே தெரியாது. அவரோட இறப்பு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரியாத ஒன்றா இருக்குது அப்படிங்கும்போது நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க, பட் எது அப்படிங்கிற நமக்கு இன்னும் தெளிவாக தெரியாது. பட் இந்த சீஜ்க்கு அப்புறம் பூலித்தேவரோட பேச்சு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியில் இருக்காது. நத்திங் இஸ் டெஃபினெட்லி நோன் அபவுட் தி லாஸ்ட் டேட் ஆஃப் பூலித்தேவர், நமக்கு தெரியாது. சரியா, தெரியாது அப்படிங்கிறதுக்காக நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, இதோட அவ்வளோதான். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நெற்கட்டும் செவ்வல் பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு, பூலித்தேவரோட கன்ஃபிடரசி வந்து வீக் ஆயிட்டு, சரியா, அவரோட பவரும் சரி அவங்களோட அந்த கூட்டமைப்பும் சரி வீக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பாளையத்துக்கு போகிறோம். ஓகே, இப்போ இந்தியாவில் பார்த்துட்டீங்க, அதுவும் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை இல்லைனா ஒரு பெண் வீராங்கனை அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஜான்சி ராணி தான் ஞாபகம் வரும். பட் ஜான்சி ராணி 1857 தான் வராங்க, சரியா, அந்த ரெபலியன் ரிவோட்டில் தான் வராங்க, கிரேட் ரிவோட்டில் தான் வராங்க. பட் இதுக்கு முன்னாடியே ஒரு லேடி இருக்கிறாங்க, எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில், அவங்க தான் யார், வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லுவோம். இவங்க யார் அப்படின்னா, இவங்களும் ஒரு பாளையக்காரர் தான், சரியா, இங்கே ஜான்சி ராணிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். பட் இவங்க அவங்களுக்கு முன்னாடியே, த சேதுபதிஸ் ரூல்டு த ஏரியா தட் கவர்ட் ராமநாதபுரம், நம்ம பார்த்தோம் இல்லையா, ராமநாதபுரம் பகுதியை வந்து சேதுபதிகள் தன்னிச்சையாக ஆண்டுட்டு இருப்பாங்க, இந்த ரெண்டு பகுதிகள் மட்டும் தனியாக இருக்கும், ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க போர் வீரர்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பகுதிகளும் அவங்களோட கண்ட்ரோலில் தனியாக செயல்பட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின லெசன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, சேதுபதிகள் அப்படின்னு அந்த குரூப் ஆஃப் பீப்புளை சொல்கிறாங்க. சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் டே. வேலு நாச்சியார் வாஸ் தி டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி, த ராஜா ஆஃப் ராமநாதபுரம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் சேதுபதியான செல்லமுத்து சேதுபதியோட பொண்ணு, சரி, அவங்க தான் யார், வேலு நாச்சியார். ஷீ மேரிட் முத்து வடுக பெரிய உடையார், த ராஜா ஆஃப் சிவகங்கை. இவங்க என்ன செய்கிறாங்க, முத்து வடுகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை ராஜாவை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஹேட் அ டாட்டர் நேம்டு வெள்ளச்சி நாச்சியார். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க பேர் தான் என்ன, வெள்ளச்சி நாச்சியார். வென் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் கில்டு பை தி நவாப் ஃபோர்ஸஸ், வேலு நாச்சியார் எஸ்கேப்டு வித் ஹர் டாட்டர் அண்ட் லிவ்ட் அண்டர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹைதர் அலி அட் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் 8 இயர்ஸ். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சவுத் இந்தியாவில் ஆர்காட்டோட நவாப் ஆஃப் ஆர்காட்டோட படைகள் வந்து இருக்குது, அண்ட் பிரிட்டிஷ் பீப்புளும் இங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் கூட பிரச்சனையில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே நடக்கக்கூடிய போரில் என்ன பண்ணிடுறாங்க, சிவகங்கை அரசரான முத்துவடுக்கநாதர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இங்கே வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணோட இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போகிறாங்க. எந்த பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா, விருப்பாச்சி அப்படிங்கிற ஒரு இடம், அது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. யாரோட ப்ரொட்டெக்ஷனில் இருக்காங்கன்னா, ஹைதர் அலி, சரியா, இந்த டைமில் வந்து
ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஹைதர் அலிக்கு. அண்ட் இவங்களுக்கும் என்ன பிடிக்கும், பிரிட்டிஷை பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு நேர் ஆப்போசிட் அவங்களோட எனிமி யாரோ அவங்க கிட்ட போயிடுவாங்க. ஓகேயா, ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, ஹைதர் அலி கிட்ட போகிறாங்க. ஹைதர் அலியும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் மறைவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு. During this period, she organized an army and succeeded in securing an alliance with Gopala Nayakar and Hyder Ali. இந்த 8 வருஷமும் அவங்க சும்மா இல்லை, என்ன செய்கிறாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. சரியா, எதுக்கு, அவங்களோட பகுதி அவங்க இழந்த பகுதிகளை திரும்ப பிடிக்கணும் அண்ட் பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன செய்யணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியோடு என்ன செய்கிறாங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. யாரு கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் அண்ட் ஹைதர் அலி. இன் 1780 ராணி வேலு நாச்சியார் ஃபாட் த பிரிட்டிஷ் வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோபால நாயக்கர் அண்ட் ஹைதர் அலி அண்ட் வன் தி பேட்டில். 1780 ஒரு பேட்டில் வருது, அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா வின் பண்ணிடுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கோபால நாயக்கர் அண்ட் ஹைதர் அலி. வேலு நாச்சியார் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட படைகளில் பெண்களை வச்சுருப்பாங்க. சரியா, இது வந்து 21st century, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 18th century பெண்களோட நிலைமை என்ன, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு ஆட்சியாளர், அதுவும் ஒரு பெண் ஆட்சியாளர் அவங்களோட படையில் பெண்களை அமர்த்தியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப அசாதாரணமான விஷயம். சரியா, அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் இந்த பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வீரம் அவங்களோட. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் அப்படி தான் இருக்கும், இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. சரியா, இப்போ இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கூட இவ்வளோ கரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் அந்த டைமில் இவ்வளோ அப்ரெஷன் இருக்கும் போதும் இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப பிரேவாக தான் இருந்திருக்காங்க. சரியா, ஓகே, அவங்க யாரே அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். வேலு நாச்சியார் எம்ப்ளாய்டு ஹர் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஏஜென்ட்ஸ் டு டிஸ்கவர் வேர் த பிரிட்டிஷ் ஸ்டோர் தியர் அம்யூனிஷன். வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட ஆயுதங்களை எங்கே வச்சுருக்காங்க, பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு எங்கே இருக்குது, எங்கெல்லாம் அவங்களோட வெப்பன்ஸை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வேவு பார்க்கறதுக்கு பெண்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் ஹர் ஃபாலோவர்ஸ் குயிலி, அதில் முக்கியமான ஒரு ஃபாலோவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். குயிலி டாஸ்ட் ஹெர்செல்ஃப் இன் ஆயில் அண்ட் செட் ஹெர்செல்ஃப் அ லைட் அண்ட் வாக்ட் இன் டு தி ஸ்டோர் ஹவுஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அவங்களே தீ வச்சு எரிச்சிக்கிட்டு எங்கே போகிறாங்க, ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஆயுத கிடங்கு அழிக்கிறதுக்கு. சரியா, ஒரு வெப்பன் இருக்கக்கூடிய இடம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எனிமிக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா, அவங்களோட எனிமிக்கு பலமாக இருக்குன்னா என்னது, அவங்களோட ஆயுதங்கள் இல்லையா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட பலத்தில் பாதையை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களே எரிச்சுக்கிட்டு இந்த கிடங்குக்கு நோக்கி போகிறாங்க. அண்ட் இந்த ஆயுத கிடங்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெடிக்க வைக்கிறாங்க. ஓகேயா, இது வந்து என்ன சொல்லுது, தற்கொலை படை மாதிரி தான். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு தைரியம் வேணும்ல, உயிரோடு அவங்கள எரிச்சிக்கணும், எரிச்சிட்டும் அதே கான்சென்ட்ரேஷனோட என்ன செய்யணும், எதுக்காக நம்ம தீ வச்சுக்கிட்டோமோ அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அண்ட் இந்த அளவுக்கு தைரியம் யாருக்கும் இருக்காது. அண்ட் இந்த சீன் நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, சைரா நரசிம்ம ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும், அதில் ஆக்ட்ரஸ் தமன்னா இந்த சீன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அவங்க மேலே எண்ணெய் ஊற்றி எரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்யூனிஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க போயிட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹியூமன் பாம் அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் அவங்க வந்து இந்த அளவுக்கு உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய பெண்களை அவங்க கையில் வச்சுருந்துருக்காங்க. ஓகேயா, அவங்க பேர் என்ன அப்படின்னா குயிலி. இந்த பேரை வந்து மறக்கக்கூடாது, ஏன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது. அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வரும்போது நம்ம வேலு நாச்சியார் தான் பார்க்குற ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதில் இவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்டான நேம் தான் என்ன, குயிலி. ஸோ சிலபஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கூட இந்த போர்ஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இவங்க பேரை மறக்காதீங்க. ஷி ஆல்சோ எம்ப்ளாய்டு அனதர் ஏஜென்ட் ஹெர் அடாப்டட் டாட்டர் உடையாள். சரியா, இன்னொரு இந்த மாதிரி இன்னொரு தைரியமான பொண்ணும் இருக்கிறாங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள். இவங்க யார், வேலு நாச்சியரோட அடாப்டட் டாட்டர். அவங்களுக்கு உண்மையிலே ஒரு டாட்டர் இருக்குது, அவங்க பேர் தான் என்ன, வெள்ளச்சி நாச்சியார். டு டிடோனேட் அ பிரிட்டிஷ் ஆர்சனல் ப்ளோயிங் ஹெர் செல்ஃப் அப் அலாங் வித் த பேரக்ஸ். இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. சரியா, ஆர்சனல் அப்படின்னா ஒரு ஆயுதங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அவங்களும் இதே மாதிரி போயிட்டு அந்த ஆயுத கிடங்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. வேலு நாச்சியார் ஃபார்ம்ட் அ உமன்ஸ் ஆர்மி, பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு படையை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வேலு நாச்சியார் வச்சுருந்துருக்காங்க. ஓகே, அகெயின் இங்கே பேட்டிலுக்கு வரலாம். வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அலையன்ஸோட ஹெல்ப்போட பிரிட்டிஷோட ட்ரூப்ஸை வந்து ஜெயிக்கிறாங்க. த
The Nawab of Arcot placed many obstacles to the advancement of the Rani's troops. However, she overcame all the hurdles and entered Sivagangai. The Nawab of Arcot was defeated and taken captive. அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எல்லாத்தையுமே டெஃபீட் பண்ணிவிட்டு சிவகங்கை ரீச் ஆகிட்டாங்க. சரியா, இதுதான் அவங்களோட ஊர், இதுதான் அவங்களோட பிளேஸு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு நவாப் ஆஃப் ஆர்காட்டையும் டெஃபீட் பண்ணிட்டு அவங்கள வந்து என்ன செஞ்சிடறாங்க, பிடிச்சிடறாங்க. வேலு நாச்சியார் ரீகேப்சர்ட் சிவகங்கை அண்ட் வாஸ் அகெயின் க்ரௌண்ட் குயின் வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸ். சிவகங்கையை வந்து மறுபடியும் பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ரெண்டு முக்கியமான பர்சன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் யாரு, மருது சகோதரர்கள். சரியா, ஆஃப்டர் அசெண்டிங் த த்ரோன் வேலு நாச்சியார் அப்பாயிண்டட் சின்ன மருது ஆஸ் கர் அட்வைசர் அண்ட் பெரிய மருது ஆஸ் கமாண்டர் இன் கமாண்டர். அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களோட பகுதிக்கு ராணி ஆயிட்டாங்க. சின்ன மருதுவை என்ன செய்கிறாங்க, இந்த மருது சகோதரர் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, சின்ன மருது பெரிய மருது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன மருதுவை அவங்களோட அட்வைசராக வச்சுக்கிறாங்க, பெரிய மருதுவை கமாண்டராக வச்சுக்கிறாங்க. இன் 1783 The English forces invaded Sivagangai again. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ் சிவகங்கையை இன்வைட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட பகுதியை இவங்க தோக்கடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு கில்ட் மாதிரி, அவங்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி, ஏன் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கும். அண்ட் இந்த பகுதியும் கைக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இந்த பகுதிக்கான ரெவன்யூவும் அவங்களுக்கு இருக்கும். சரியா, இனிஷியல் ஸ்டேஜஸில் பிரிட்டிஷ் பீப்புள் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது முழுக்க முழுக்க ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேயா, This time the Marudu Pandian saved the place by some diplomatic moves. இந்த தடவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மருது சகோதரர்களோட டிப்ளமேட்டிக் விஷயம் வந்து வெளிப்படுது. என்ன அப்படின்னா, டேரெக்டாக போரில் ஈடுபடாமல் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இன் 1790 வேலு நாச்சியார் டாட்டர் ஆஃப் வேலு வெள்ளச்சி நாச்சியார் டாட்டர் ஆஃப் வேலு நாச்சியார் ஹூ வாஸ் மேரிட் டு வெங்கன் பெரிய உடைய தேவர் ஹூ பிகேம் த கிங் ஆஃப் சிவகங்கை ஸ்டேட் Due to compromise formula of the Englishmen, died under mysterious circumstances. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து என்ன செய்யணும், நமக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அண்ட் கொஞ்சம் இயர் வருஷம் தள்ளி போயிடுச்சு இல்லையா, ஸோ இவங்களும் வீக் ஆகிருப்பாங்க அண்ட் நம்ம எப்படி நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, வேலு நாச்சியாரோட பொண்ணு இருக்காங்க இல்லையா வெள்ளச்சி நாச்சியார், அவங்கள வந்து ஒருத்தங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கன் பெரிய உடைய தேவர் இவருக்கு தான். அண்ட் இந்த திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மர்மமான முறையில் வெள்ளச்சி நாச்சியார் வந்து இறந்துருவாங்க. பட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. டைட் அண்டர் மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் வேலு நாச்சியார் பிகேம் சிக் அண்ட் டைட் இன் 3 years லேட்டர் இன் 1796 வேலு நாச்சியாரும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல சிவகங்கையை பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பும் சரி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான ப்ரொடெக்ஷனும் சரி மருது சகோதரர்கள்கிட்ட அவர் ஆரம்பிச்சிடும். While Velu Nachiyar was fighting the British and engaging their complete attention on Ramanathapuram and Sivagangai, Veerapandiya Kattabomman's resistance against the British was on progress. இந்த பக்கம் வேலு நாச்சியார் வந்து பிரிட்டிஷ் பீப்புளை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடே கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, அவரோட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காரு. கட்டபொம்மன் நாயக் வாஸ் அ பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இப்போ கட்டபொம்மனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இவங்க யார் அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாளையத்தோட பாளையக்காரர். கட்டபொம்மன் நாயக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டைட்டில், நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பாளையக்காரர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு பட்டங்களும் கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ஃபேமிலி டைட்டில் தான் என்ன கட்டபொம்மன் நாயக் அப்படிங்கிறது. இவரோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜகவீர கட்டபொம்மன் நாயக். சரியா, இவரோட கிராண்ட்ஃபாதரோட பேரை பார்த்தீங்க அப்படின்னா வீர பாண்டிய கட்டபொம்மன். சரியா, ஜெகவீர கட்டபொம்மன் அப்படிங்கிறது இவரோட தாத்தா பேர். ஓகேயா, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மன் நாயக் அப்படிங்கிறது டைட்டில், இவரோட பேரு வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரோட தாத்தாவோட பேரு ஜெகவீர கட்டபொம்மன். ஓகேயா, ஜெகவீர கட்டபொம்மன் நாயக் என்ன பண்றாருன்னா, கர்னல் ஹெரானோட பீரியட்ல பாளையக்காரராக இருக்கிறாங்க. நம்ம ஹெரான் பார்த்தோம் இல்லையா, பாளையக்காரர்களோட வரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக என்ன செய்வாங்க, இந்தியன் ட்ரூப்ஸோட சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளக்க என்ட்ரு ஆவாங்க. ஓகேயா, அந்த டைமில் பாஞ்சாலங்குறிச்சியை ரூல் பண்ணிட்டு இருந்தது ஜெகவீர கட்டபொம்மன். இவரோட கிராண்ட் சன் தான் யார், வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்போ இருக்கக்கூடிய பாளையக்காரர். திஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்ன் இன் 1761 பிகேம் த பாளையக்காரர் ஆன் தி டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவரோட அப்பா பேர் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். த கலெக்ஷன் ஆஃப் ட்ரிபியூட் கண்டினியூட் டு பி அ ப்ராப்ளம்
as there was constant tussle between the company and southern பாளையக்காரர்ஸ். ஆல்ரெடி கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் இந்த டாக்ஸ் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. இன் செப்டம்பர் 1798 as the tribute from பாஞ்சாலங்குறிச்சி fell into arrears, கலெக்டர் ஜாக்சன் ரோட் டு வீரபாண்டியன் இன் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக் அரகன்ஸ். இவர் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து டாக்ஸ் கொடுக்காமல் வச்சுருப்பாங்க சரியா, ஒரு கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இருக்கும், ரொம்ப டாக்ஸ்லாம் கட்டாமல் வச்சுருக்க மாட்டார். ஒரு ஒரு லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சின்ன பீரியடுக்கு மட்டும்தான் டாக்ஸை வந்து கட்டாமல் வச்சுருந்துருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டாக்ஸுமே கட்டியிருப்பாங்க. ஓகேயா, ஆக்சுவலி கட்டக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, அவரால் கட்ட முடிஞ்சிருக்காது, அதனால் கட்டாமல் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து படங்களில் பார்த்துருப்போம், யாரை கேட்கிறாய் வரிய வர்த்திய அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டயலாக்லாம் ஒன்று வந்துட்டு இருக்கும். பட் ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்காது, அவர் டாக்ஸ் வந்து ஒழுங்காக கட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேயா, ஏன்னா ஒரு நாயக்கர் இவருக்கு மேலே இருந்திருந்தா கூட கட்டப்பொம்மன் என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களுக்கு கட்டியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் கட்டிட்டு இருந்தாங்க. பட் ஒரு சின்ன டைமுக்கு மட்டும்தான் அரியர் வச்சுருந்துருப்பாங்க, ஏன்னா அவரால் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த டைமில் பயிர் வந்து என்ன செஞ்சுனா போயிச்சிருக்கும், மழை பெஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இவராலையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் இவரும் என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, கம்பெனிக்கு டாக்ஸை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டாக்ஸ் கட்டுறதுல வந்து ஒரு பெண்டிங் வந்து வந்திருக்கும், அதுவும் கொஞ்சம் பீரியடுக்கு மட்டும்தான். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, திருநெல்வேலி கரெக்டராக அந்த ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, பாண்டியனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க, நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அரகண்ட்டாக என்ன செய்வாங்க, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி லெட்டர் எழுதி அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. த கண்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அ சிவியர் ட்ரவுட் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் விச் த பாளையக்காரர்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு கலெக்ட் டாக்ஸஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, வறுமையாக இருக்கும் சரியா, நமக்கு மழை பெஞ்சிருக்காது, பயிரும் விளைச்சலும் நல்லா இருந்திருக்காது. ஸோ இவங்களால் டாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கவே முடியாது, இவங்க கிட்ட இருந்தால் தானே கம்பெனிக்கு இவங்க டாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால டாக்ஸ் கட்டாமல் வச்சுருந்துருக்காங்க. பட் இங்கே இதெல்லாம் தெரிஞ்சிக்காம கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணிடுவாருன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் எனக்கு டாக்ஸ் பே பண்ணல, அதனால நான் அவரை வந்து என்ன செய்கிறேன், படையெடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரூப்போட வந்துடுவார். த கம்பெனி ஹேட் ஆல்ரெடி வித்ட்ரான் இட்ஸ் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் திருநெல்வேலி டு பி எம்ப்ளாய்ட் இன் த வார் அகேன்ஸ்ட் திப்பு சுல்தான் ஆஃப் மைசூர் அண்ட் டிட் நாட் டிசையர் டு ரிஸ்க் அ கான்ஃப்ளிக்ட் இன் த ஃபார் சவுத் அட் திஸ் ஜங்ஷர். இந்த டைமில் என்ன ஆகுது, திப்பு சுல்தான் கூட ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லா ட்ரூப்ஸும் எங்கே இருக்காங்க, மைசூரில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு போய் நம்மளை வந்து ஆபத்துக்கு நம்மளே உள்ளாக்கிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் டிரெக்டட் த கலெக்டர் டு சம்மன் த பாளையக்காரர் அட் ராமநாதபுரம் அண்ட் ஹோல்ட் அ டிஸ்கஷன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே ஃபைட்லாம் வேண்டாம், நம்ம என்ன செய்யணும், நான் பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சன் வந்து என்ன செய்கிறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்தில் வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மதிச்சுட்டு போகிறாங்க. இன்ன வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பிரிட்டிஷ் பீப்புளை வந்து அப்போஸ் பண்ணணும், போர் தொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இது வரைக்கும் இல்லை சரியா. பட் இதுக்கப்புறம் வரும் என்ன அப்படின்னா, ஜாக்சன் வந்து என்ன பண்ணிடுவார், கட்டபொம்மனை வந்து அவமதிச்சிருவார். எப்படி அப்படின்னா, அலைய விட்டுட்டே இருப்பார், நான் ராமநாதபுரத்தில் இருக்க நீங்கள் வாங்க, நான் குற்றாலம் போகிறேன் வாங்க, பாபநாசம் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே அலைய விட்டுருவாங்க. கட்டபொம்மனும் நாள் கணக்காக என்ன செய்வாங்க, ஒரு கலெக்டர் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மதித்து போவாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பிளேஸில் வச்சு மீட் பண்ணுறதுக்கு ஜாக்சன் வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஒத்துக்கிடுவாங்க. வேணும்னு தான் ஜாக்சன் அலைய விட்டுருப்பாரு. அண்டு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஜாக்சன் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டபொம்மன் நின்றுட்டு இருப்பார். ஸோ இது வந்து ஒன்று அவருக்கு இழுக்கு தானே, இவர் ஒரு ராஜா மாதிரி. ஸோ இவர் வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு பர்சன் தான், இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க, இவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நிற்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அவமானப்படுத்துறதுக்கான ஒரு செயல் சரியா. நம்ம சொல்லுவோம், நான் வீட்டுக்கு போனேன் என்ன வான் கூட கேட்கல, என்ன பச்சை தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கல, நம்மளே இப்படி சொல்லும்போது அவரோட கிங் ஒரு பெரிய பகுதியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், அப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாத்தையும் அவமதிக்கிற மாதிரி தானே. ஸோ அவருக்கு என்ன செஞ்சிருந்தா கோவம் வந்துடும். ஓகே, அக்கார்டிங்லி ஆன் தி 18th August 1798 ஜாக்சன் டிஸ்பேச்ட் ஆன் ஆர்டரிங் ஆர்டர் டிரெக்டிங் வீரபாண்டியன் டு மீட் ஹிம் அட் ராமநாதபுரம் வித்தின் 2 weeks. 2 வாரத்தில் நீங்கள் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த பிளேஸில் வச்சு, ஃபஸ்ட்டு ராமநாதபுரத்தில். ஆஃப்டர் சென்டிங் த சம்மன்ஸ் த கலெக்டர் ஸ்டார்டட் ஆன் அ டூர் ஆஃப் திருநெல்வேலி. நீ என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருநெல்வேலி பக்கம் கிளம்பி போயிடுவார் சரியா. அப்போ கட்டபொம்மன் போயிருக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் ராமநாதபுரத்தில் இல்லை திருநெல்வேலியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டபொம்மன் பின்னாடியே போவார். வென் ஜாக்சன் ஹால்டட் அட் சொக்கம்பட்டி சிவகிரி சாத்தூர் அண்ட் ஸ்ரீவல்லிபுத்தூர் டு ரிசீவ் ட்ரிபியூட் ஃப்ரம் தி பாளையக்காரர்ஸ்
வீரபாண்டியன் சாட் அன் இன்டர்வியூ பட் வாஸ் டோல்ட் தட் ஹீ குட் மீட் த கலெக்டர் ஒன்லி அட் ராமநாதபுரம். ஸோ இவர் ரெண்டு வாரத்தில் நீங்கள் என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தையை மதிச்சு எங்கெல்லாம் கலெக்டர் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. பட் ஒரு இடத்துல கூட கட்டபொம்மனை மீட் பண்ண விடலை. கலெக்டர் உங்களை ராமநாதபுரத்தில் தான் பார்க்க சொன்னாங்க. ஸோ நீங்கள் ராமநாதபுரத்தில் தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டெஸ்பைட் திஸ் ஹியூமிலேஷன் கட்டபொம்மன் ஃபாலோடு தி இங்கிலீஷ் மேன் ஃபார் 23 days ஓவர் 400 miles த்ரூ தி லேட்டஸ்ட் ரூட் அண்ட் ரீச்டு ராமநாதபுரம் ஆன் செப்டம்பர் 19. எப்போ ஆரம்பித்தார்? 18th August ஆரம்பிச்சது. செப்டம்பர் 19 தான் வராங்க. இவ்வளோ அவமானங்களையும் தாங்கிட்டு 23 நாள் அவர் பின்னாடியே சுற்றிருக்காங்க, சரியா? An interview was granted the same day and the collector expressed his satisfaction that Palayakarar had behaved properly and thereby saved himself from ruin. அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல நான் வந்து உன்னை இவ்வளோ அவமானப்படுத்தியும் நீ வந்து என்ன செய்யலை, என்னை வந்து நீ எதுவும் அவமதிக்கலை, என்னை அப்போஸ் பண்ணலை, ஸோ உன்னை நீ காப்பாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாளமாக வேற பேசியிருக்காங்க. அண்ட் இப்போ செக் பண்ணும்போது தான் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னா, பாளையக்காரர் கட்டபொம்மன் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வேணும்லாம் வரி கட்டாமல் விட்டுருக்க மாட்டார், சரியா? கரெக்டாக எல்லா டைமுக்கும் ரெகுலராக டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் கொஞ்ச நாளுக்கு மட்டும் ட்ரவுட் இருந்த காரணத்தினால அவரால் டேக்ஸ் பே பண்ண முடிஞ்சிருக்காது, அதுதான் அரியர் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்பான் அ வெரிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஜாக்சன் வாஸ் கன்வின்ஸ் தட் கட்டபொம்மன் ஹேட் கிளியர் மோஸ்ட் ஆஃப் தி அரியர்ஸ் லீவிங் ஒன்லி 1080 bakodas ஆஸ் பேலன்ஸ் டு பி செட்டில்டு. இந்த சின்ன அமௌண்ட் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும், சரியா? இங்கே பக்கோடாக்கு வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. பக்கோடா அப்படிங்கிறது தங்க நாணயத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சொல், சரியா? விஜயநகர் பீரியட் இருந்துட்டு இருக்கும்போது பக்கோடா வாஸ் தி டாமினன்ட் கரன்சி இன் யூஸ் அட் த டைம் ஆஃப் அரைவல் ஆஃப் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ். யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும்போது பக்கோடா அப்படின்னு சொல்லக்கூடிய கரன்சி தான் ரொம்ப டாமினண்டான கரன்சியாக இருக்கும். இட் வாஸ் அ கோல்டு காயின் ஆஃப் விஜயநகர் டிசன், சரியா? விஜயநகர் எம்பையரோட தங்க நாணயத்தோட பேர் தான் என்ன, பக்கோடா. இட் வாஸ் கால்ட் வராகன் இன் தமிழ். தமிழ் என்ன சொல்கிறாங்க, வராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. வராகன் அப்படின்னாலும் கோல்டு காயின் தான். டியூரிங் த ரெயின் ஆஃப் திப்பு சுல்தான் 1 bakoda வாஸ் த ஈக்குவலண்ட் ஆஃப் 3.5 rupees இன் மைசூர், சரியா? மைசூரில் பக்கோடாவோட மதிப்பு எவ்வளவா, 3.5 rupees. அப்போது பக்கோடாவோட மதிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. $1 வந்து இப்போ 72 rupees 75 rupees அப்படின்னா டாலரோட மதிப்பு தானே அதிகம். ஸோ அதே மாதிரி இங்கே பக்கோடாவோட மதிப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸே வச்சுருக்காங்களாம், என்னவா, ஷேக்கிங் தி பக்கோடா ட்ரீ. அதாவது பக்கோடா ட்ரீயை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குலுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கிலாந்து டு டிஸ்கிரைப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மேக்கிங் குயிக் ஃபார்ச்சூன்ஸ் இன் இந்தியா. அந்த அளவுக்கு இந்தியாவில் வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு தங்கம் கொட்டி கிடக்கு, முடிஞ்சால் நம்ம சுருட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதான் ஒரு ஃப்ரேஸ். ஃப்ரேஸ் மேக் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்குன்னா பக்கோடா அப்படிங்கிற டேர்ம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே அகெயின் கட்டபொம்மன் ஜாக்சன் பிரச்சனைக்கு வரலாம். டினைட் ஆஃப் கர்டசி த பாளையக்காரர் அண்ட் ஹிஸ் மினிஸ்டர் ஸ்ரீ சிவசுப்ரமணியம் பிள்ளை ஹேட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் தி அரங்கன் கலெக்டர். ஃபைனலி ஹி டிரெக்டட் தெம் டு ஸ்டே இன்சைட் தி ராமநாதபுரம் ஃபோர்ட். நவ் அ ஃபியூ சிப்பாய்ஸ் அப்பியர்ட் அப்பேரண்ட்லி டு அரெஸ்ட் கட்டபொம்மன் பட் தி எஸ்கேப்ட். At the gate of the fort, a clash occurred in which some, including Lieutenant Clark, were killed. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கர்டசிக்கு கூட ஜாக்சன் என்ன செய்ய மாட்டார், கட்டபொம்மனை வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹியூமிலேஷன், நம்ம அதை பார்த்தோம். ஸோ என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு கலெக்டர் என்ன பண்ணுறாருனா கட்டபொம்மனை வந்து அவமானப்படுத்துறாராமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பொறுமையாகவே இருப்பாங்க. கட்டபொம்மனை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோட்டையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு கேட்குறாரு. இப்போ வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு தானே ஸ்மூதாக போயிட்டே தான் இருக்குது. பட் என்னங்க அப்படின்னா, திடீர்னு ஜாக்சனோட படைகள் முன்னாடி வந்து கட்டபொம்மனையும் அவரோட மினிஸ்டரான சிவசுப்ரமணியம் பிள்ளை அப்படிங்கிறவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் கிளாஷ் நடக்குது. அதில் லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து என்ன செஞ்சிடறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. ஓகே, அது வந்து ஒரு கிளாஷ் தான், அவங்கள அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கும் போது இவங்களும் திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் இவர் இறந்துடுறாங்க. யார் கொல்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசுப்ரமணியம் பிள்ளை அவரோட மினிஸ்டர் தான். ஸோ இவர் என்ன செஞ்சிருவாங்க, கைதியாக பிடிச்சிருவாங்க. பட் கட்டபொம்மன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, தப்பிச்சு போயிடுவார். பட் சிவசுப்ரமணியம் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் வந்து அவர் எடுத்துகிட்டு இருப்பார். ஆஃப்டர் ஹிஸ் ரிட்டன் டு பாஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்மன் ரோட் டு தி மெட்ராஸ் கவுன்சில் பிளேமிங் தி ஆட்டிடியூட் ஆஃப் ஜாக்சன் ஃபார் தி ஸ்கஃபில். இப்போ பாஞ்சாலம் குறிச்சிக்கு போயிட்டு என்ன செய்கிறாரு, இப்பவும் ஒரு வால் கத்தியெல்லாம் தூக்கிட்டு போய் சண்டைக்கெல்லாம் நிற்கலை.
ரீசெண்டாக என்ன பண்ணுறாரு, மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, நான் இந்த மாதிரி ஜாக்சனை மீட் பண்ண போனேன், அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு, என்னோட மினிஸ்டரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட என்ன செய்கிறாங்க, மெட்ராஸ் கவுன்சிலுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாக்சனை எதுவும் பண்ணாமல் கட்டபொம்மனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகே, இன் த மீன் டைம் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஹேட் இஷ்யூட் அ ப்ரொக்ளமேஷன் இன்வைட்டிங் த பாளையக்காரர் டு சப்மிட் டு த அத்தாரிட்டி ஆஃப் தி கம்பெனி. பட் இந்த டைமில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, எட்வர்ட் கிளைவ் வந்து நீங்கள் வந்து கம்பெனியை வந்து பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரருக்கு ஒரு ப்ரொக்ளமேஷன் அனுப்புவார். இந்த ஈவெண்ட் ஆஃப் சரண்டர் ஹி அஷ்யூர்ட் அ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இன் டு தி ராமநாதபுரம் இன்சிடென்ட். இஃப் ஹி ரெஃப்யூஸ்ட் ஹி த்ரெட்டன்ட் கட்டபொம்மன் வித் டயர் கான்சிக்வன்சஸ். இன் ரெஸ்பான்ஸ் கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் தி கமிட்டி which accused him of the charges of rebellion and condemned the conduct of collector. இவங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னா, நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் அந்த ஒரு கிளாஷ் நடந்திருக்கும் இல்லையா, அதில் லெஃப்டினன்ட் கிளார்க் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ இந்த கிளாஷில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து என்ன செய்யணும், கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆகணும், அப்படி இல்லை நீங்கள் வந்து வர மறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்கோட ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. கட்டபொம்மன் இப்போவும் டீசெண்டான பர்சனாக என்ன செய்கிறாரு, அவங்களோட முன்னாடி அந்த கமிட்டி முன்னாடி போய் அப்பியர் ஆகுறாங்க. பட் இங்கே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அப்படியே தோசையை திருப்பி போட்டுருவாங்க, கட்டபொம்மன் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணாரு, கட்டபொம்மன் கலெக்டரை அவமதிச்சாரு, இவர் தான் கிளார்க்கை கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனை அக்யூஸ்ட் ஆக்கி பிடிச்சிருவாங்க. எஸ்ஆர் லூஷிங்டன் வாஸ் அப்பாயிண்டட் கலெக்டர் இன் த பிளேஸ் ஆஃப் ஜாக்சன் ஹூ வாஸ் எவென்ச்சுவலி டிஸ்மிஸ்ட் ஃப்ரம் சர்வீஸ். அண்ட் ஒரு பாளையக்காரரை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதுக்காக ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து ராமநாதபுரம் கலெக்டராக வந்து போட்டுருவாங்க. சரியா, இது ஒரு ஃபேக்ட். ஜாக்சனுக்கு அப்புறம், ஜாக்சனை பதவியிலிருந்து நிற்கிறதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக யார் கலெக்டராக வந்தா அப்படின்னு கேட்கலாம், யாரு, எஸ்ஆர் லூஷிங்டன். ஹவுவர் கட்டபொம்மன் ரிமைண்ட் இன் கில் At this time, Marudu Pandian of Shivaganga, along with Gopala Nayak of Tindigal and Yathul Nayak of Anamalai, was engaged in organizing a confederacy against the British. But Kattabomman enna panna mattaarna, idhukku vandu avarku pidikkadhu, nama thappu pannala, yen ivanga ipdi pandranga abdingra idhila resist pannanum appdin solittu ippa dhaan mudivu pannuvaar. Indha time la dhaan Marudu Pandian enna pannit irupaanga na, oru confederacy create pannit irupaanga. யார் யார்னா பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டு சேர்த்துட்டு ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இது மேட்ச்ல கேட்பாங்க. மருது பாண்டியர்கள் கூட யார் இருக்கிறாங்க, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல். அவங்க பேர் என்ன, அவங்க எந்த பாளையத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. சரியா, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், யத்துல் நாயக் ஆஃப் ஆனமலை வாஸ் என்கேஜ்ட் இன் ஆர்கனைசிங் அ கன்ஃபெடரசி அகேன்ஸ்ட் தி பிரிட்டிஷ். இன் வியூ ஆஃப் தி ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கட்டபொம்மன் அண்ட் மருது பாண்டியன் கேம் க்ளோசர். இங்கே ஆல்ரெடி மருது பாண்டியர்கள் வந்து பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த கன்ஃபெடரசியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த கட்டத்தில் தான் முடிவே எடுக்கிறாரு. சரியா, ஓகே, ரெண்டு பேரோட மோட்டிவும் ஒன்று தான் அப்படிங்கும் போது கட்டபொம்மன் மருது சகோதரர்களோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. கட்டபொம்மன் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் சிவகிரி பாளையக்காரர். வயல் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் சிட்டுவேட்டட் இன் அன் ஓப்பன் பிளெயின் and appeared vulnerable, the strategic location of the fort of Sivagiri at the foot of Western Ghats and formidable barriers around it rendered it eminently suited both for offensive and defensive operation. இந்த பக்கம் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாருன்னா, சிவகிரி பாளையக்காரர் கூட கூட்டு வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன், பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஒரு ஓப்பன் பிளெயின். சரியா, அது வந்து ரொம்ப ஆபத்துக்குள்ளானது. டைரக்டாக அட்டாக் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்க என்ன செஞ்சுருவாங்க, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அவரோட லொக்கேஷனை மாற்றுறாரு. ஸோ அதுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. அவங்க தான் யார், சிவகிரி பாளையக்காரர். ஸோ அவங்களோட சேர்ந்துட்டு பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே கட்டபொம்மனும் மருது பாண்டியர்களும் ஒன்று சேர்றாங்க. Thus, in a bold attempt to strengthen his position, an armed column consisting of the followers of Veerapandiyan, the son of Palayakarar of Shivagiri, and other allied chiefs led by Thalavai Kumaraswamy Nayak moved towards the west. இப்போ என்ன பண்றாங்க அப்படினா, கன்ஃபெடரசி வந்து கிரியேட் பண்ணியாச்சு, என்ன செய்றாங்க, வெஸ்ட் நோக்கி போறாங்க. As the Palayakarar of Shivagiri was a tributary to the company, the Madras Governors Council considered this as a challenge to its own authority
அண்ட் ஆர்டர் தி மார்ச் ஆஃப் தி ஆர்மி. இங்கே சிவகிரி பாடையக்காரர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கம்பெனிக்கு டைரக்டர் ட்ரிபியூட் கொடுக்குறவங்க. ஸோ இவரே பிரிட்டிஷ் எதிர்த்து வராங்க, கட்டபொம்மன் கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பீப்புளை டைரக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்களாமா. அதனால் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸ் கவர்னர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்மி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. In May 1799, Lord Wellesley issued orders from for the advance of forces from Tiruchirappalli, Tanjavur, Madurai to Tirunelveli. And the time la Madras governor and the Wellesley enna pandraru, Tiruchirappalli, Tanjavur, Madurai la irukkodiya British forces ah Tirunelveli nokki ponga appadina anipi vekkranga. The Travancore troops joined the British. Ena avanga da Pulithevar kitta irundhu British kitta poitaangle. So Travancore troops enna pannuvaanga, British ki help pannuvaanga. மேஜர் பேனர்மேன், முக்கியமான பேர், ஓகே, ஆர்ம்டு வித் எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ், இஃபெக்டிவ்லி கமாண்டட் த எக்ஸ்பெடிஷன். மேஜர் பேனர்மேன் தான் என்ன பண்ணுறாங்க, பாஞ்சாலம் குறிச்சிக்கு எதிரான ஒரு மார்ச்சில் வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு. இன் ஆன் 1st June 1799, கட்டபொம்மன் அட்டண்டட் பை 500 மென் ப்ரொசீடட் டு சிவகங்கா. கட்டபொம்மன் சிவகங்கையை நோக்கி போயிட்டுருக்கார், சரியா. At Palayanur, Kattabomman held deliberations with Marudu, subsequently joined by 500 armed men of Sivaganga. Kattabomman returned to Panjalankurichi. போய் மருது சகோதரர்களோட உதவியோட 500 மென் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க, சரியா. அந்த படையையும் கூட்டிக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. த பாளையக்காரர்ஸ் ஆஃப் நாகலாபுரம், மன்னார்கோட்டை, போவாலி, கோலார்பட்டி அண்ட் செங்கல் சென்னன்குடி had already formed themselves into a combination due to the efforts of Marudu brothers. இப்படி போகும்போது ஆல்ரெடி இந்த சைடில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டு சேர்ந்தா இருக்கிறாங்க. They asserted their rights to collect taxes from certain villages in the company's territory. வரி வாங்குறதுக்கான உரிமை எல்லாமே பாளையக்காரர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒருத்தங்க வந்துட்டு, இல்லை இல்லை இனிமேல் டேக்ஸாக நான் தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா யார் ஒத்துப்பா. ஸோ அதனால் இந்த உரிமை இவங்க கிட்டேருந்து பறிக்கப்பட்டனால பாளையக்காரர்கள் யாரும் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க, சரியா. அண்ட் இந்த ரைட்ஸை வந்து நமக்கு நம்மளே ரீஸ்டோர் பண்ணிக்கிறது தான் நம்மளோட எய்ம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. கட்டபொம்மன் ப்ரொசீடட் டு ஜாயின் திஸ் லீக் டு டேக் அப் இட்ஸ் லீடர்ஷிப் பை வெர்ச்சு ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் தேட் ஹீ வீல்டட் அண்ட் த ரிசோர்ஸஸ் ஹீ பொசஸ்டு. இந்த பாளையக்காரர்களோட கிளர்ச்சிக்கு கட்டபொம்மன்னா லீடர்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்குது, சரியா. ஒன்று அவரோட எபிலிட்டி அண்ட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொசஷன்ஸ். Determined to strengthen this league, he persuaded the chieftains of Sathur, Yelayiram Pannai, Kadalgudi and Kulathur to join it. யாரெல்லாம் கூட்டு சேர்த்துக்க முடியுமோ எல்லா பாளையக்காரர்களையும் கூட்டு சேர்க்குறாங்க, சரியா. இதில் இந்த லீக்ல பிரிட்டிஷ்க்கு எதிரான இந்த பாளையக்காரர் புரட்சியில் ஆன் September 1, 1799, மேஜர் பேனர்மேன் சர்வ்ட் அண்ட் அல்டிமேட்டம் டிரெக்டிங் கட்டபொம்மன் டு சீ ஹிம் அட் பாளையம் கோட்டை. As Kattabomman dodged Bannerman, decided on military action, the company army reached Panjalam Kurichi on 5th September. Bannerman, நீ பாளையங்கோட்டை வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாளையங்கோட்டைக்கு போயிட்டாரு. கட்டபொம்மன் இந்த பக்கம் போகிறாங்க, பட் இங்கிலீஷ் ட்ரூப்ஸ் எங்கே போயிட்டாங்க, பாஞ்சாலம் குறிச்சிக்கு போயிட்டு அவரோட பிளேஸை பிடிச்சிட்டாங்க. கட்டபொம்மன்ஸ் ஃபோர்ட் 500 feet long and 300 feet broad was constructed entirely of mud. The company forces cut off the communications of the fort. Kattabomman's forces fought gallantly and successive attacks were repulsed. So, கோட்டையை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் எல்லாருமே அவங்களை என்ன செய்கிறாங்க, திரும்பி தாக்குறதுக்காக போகிறாங்க, சரியா. அவரோட கோட்டை எவ்வளோ பெருசு இருந்துச்சா, 500 feet long and 300 feet broad. இப்போ இருக்கிறது வந்து ஜஸ்ட் பேருக்காக வச்சுருக்கக்கூடிய கோட்டை தான், சரியா. இப்போ பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த பிளேஸில் வந்து கோட்டை இருக்குது, பட் வந்து இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ரீக்ரியேஷன் ட்ரை தான், ஓகே. அது வந்து ஆக்சுவல் ஃபோர்ட் கிடையாது, ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோட்டையிலேருந்து போகிறதுக்கான எல்லா கம்யூனிகேஷன்ஸுமே கட் பண்ணிடுறாங்க. கர்னல் வெல்ஷ் ரெக்கார்டட் இன் ஹிஸ் மெமோர்ஸ் த கேலண்ட்ரி ஆஃப் கட்டபொம்மன் சோல்ஜர்ஸ். அவர் என்ன பண்ணுறாராம், கட்டபொம்மனோட வீரர்களோட பிரேவரி பற்றி அவர் சொல்கிறாரு. த இங்கிலீஷ் ஆர்டர் ஃபார் தி அரைவல் ஆஃப் மோர் ட்ரூப்ஸ் ஆன் September 16. Reinforcements arrived from Palayankottai. As the broken walls appeared vulnerable, the garrison excavated and reached Kadalgudi in a clash at Kalarpatti. Kattabomman's minister Sivasubramaniam Pillai was taken prisoner. அந்த கோட்டையை வந்து தாக்கியிருக்காங்க, அது ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிச்சு, ஓகே. அந்த வால் எல்லாமே ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிட்டு அண்ட் செவர் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிட்டு.
தென் கலர்பட்டிங்கிற பிளேஸ்ல என்ன நடக்குது, ஒரு ஃபைட் நடக்குது. இதுல கட்டபொம்மனோட மினிஸ்டர் இருக்கிறாரு இல்லையா, அவர் அகெயின் தப்பிச்சு வர ட்ரை பண்ணுவாரு. இவங்களை வந்து மறுபடியும் பிடிச்சிருவாங்க. த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் ஃபாலோட் அப் தியர் விக்ட்ரி வித் த ரிடக்ஷன் ஆஃப் நாகலாபுரம் அண்ட் அதர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் தி டிஃபியன் சீஃப்ஸ் டு சப்மிஷன். இப்ப என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாரையும் என்ன செய்யறாங்க, பிரிட்டிஷோட ஆதிக்கத்தை ஏக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களை தோத்து கடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ இந்த செயல் கட்டபொம்மனுக்கு இருந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. ஆன் த அப்பியரன்ஸ் ஆஃப் தி ஆர்மி த வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் டூ சரண்டர்ட். வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. பூலித்தேவரோட மறைவுக்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களும் அவங்களோட சப்மிஷனை வந்து கொடுத்துட்டாங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் ராஜா ஆஃப் புதுக்கோட்டை கேப்சர்ட் கட்டபொம்மன் ஃப்ரம் தி ஜங்கிள்ஸ் ஆஃப் கலப்பூர் அண்ட் ஹேண்டட் ஹிம் ஓவர் டு தி எனிமி. விஜய ரகுநாத தொண்டைமான் இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கட்டபொம்மன் இருக்கிற இடத்த சொல்லிட்டு அவங்க பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேயா, புதுக்கோட்டை ராஜா அவரு கலப்பூர் காடுகளில் கட்டபொம்மன் ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டிஷ் கிட்ட சொல்லி அவங்க பிடிச்சும் கொடுத்துருவாங்க. அப்பான் தி ஃபால் ஆஃப் தி பாளையக்காரர் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி எனிமி His followers fled to Sivaganga and from there to the hills of Dindigul for taking service with Marudu Pandian and Gopala Nayak. So, பாளையக்காரர் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் இவங்க கூட இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் மருது பாண்டியர்கிட்ட போயிட்டாங்க. எனக்கு எதிரி வெளியே இல்லடா, உள்ளே தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிச்சு கொடுத்தது பிரிட்டிஷோ யாரோ இல்லை, அவங்க கூட இருக்கக்கூடிய பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ராஜா தான், சரியா? ஏன்னா அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு, அவரோட அலையன்ஸை வந்து இல்லைன்னா லாயல்ட்டியை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துருப்பாரு. பேனர்மேன் ப்ராட் தி பிரிசனர்ஸ் டு அன் அசம்பிளி ஆஃப் தி பாளையக்காரர்ஸ் அண்ட் ஆஃப்டர் அ மாக்கரி ஆஃப் ட்ரையல் சென்டென்ஸ்டு தெம் டு டெத். என்னதான் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப கொடுமைக்காரங்களாக இருந்தாங்களும் அவங்க வந்து ரொம்ப நியாயமானவங்க, சரியா? ஒரு ட்ரையல் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை விசாரிக்காமல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதாண்டனே உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பர்சன்ஸ். ஓகேயா, இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்கல்ல, கட்டபொம்மனை பிடிச்சாச்சு, சிவசுப்பிரமணியம் பிடிச்சிட்டாச்சு அண்ட் இன்னும் நிறைய பாளையக்காரர்களையும் பிடிச்சிருக்காங்க. ஸோ என்னது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து உங்களை விசாரிப்போம், உங்கள் தரப்பு நாயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேருக்கு, சரியா, அந்த ட்ரையலை வந்து பேருக்கு பண்ணுறாங்க. ஆன் 16th அக்டோபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ட்ரைட் பிஃபோர் அன் அசம்பிளி ஆஃப் பாளையக்காரர்ஸ் அட் கயத்தார். கயத்தாரில் வச்சு என்ன செய்கிறாங்க, கட்டபொம்மனை வந்து விசாரிக்கிறாங்க. கட்டபொம்மன் அப்பவும் என்ன செஞ்சுருப்பாரு, ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் தான் எழுதிட்டாங்களே, பின்னதுக்கு விசாரணை. ஸோ அவங்களை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஹேங் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியும் கயத்தாரில் தான் அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு அப்படின்னு. அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் இன்பெண்டிங் டெத் கட்டபொம்மன் அட்மிட்டட் ஆல் தி சார்ஜஸ் லெவல்ட் அகேன்ஸ்ட் ஹிம். ஹி டிக்ளேர்ட் தட் He did send his armed men against Sivagiri and that he did fight the British troops in the battle at Panchalankurichi. On 17th October, Kattabomman was hanged to death at a conspicuous spot near the old fort of Kayathar. Kayathar-la irukkakoodiya oru palamaiyana fort-la vachu enna senjiruvaanga appadina Kattabomman-a vandu hang panniduvaanga. அக்டோபர் 16th தான் அவங்களை ஹேங் பண்ணியிருப்பாங்க, சரியா? இங்கே ஆக்சுவலி அக்டோபர் 17 அப்படின்னு இருக்குது, பழைய புக்கில் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்கோம், பட் டேட் வந்து அக்டோபர் 16 தான். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நியூ புக்ஸில் இருக்கும், நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா, ஜியாகிரஃபி புக்கில் வந்து நிறைய டேட்டாஸ், நேஷனல் ஹைவேயோட நம்பர், நேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுபட்டிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம கூகுள் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா வேறு ஏதாவது சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு, இல்லைன்னா நோட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கணும்னா வெரிஃபை பண்ணிக்கணும். Kattabomman's heroic exploits were the subject of many folk ballads which kept his memory alive among the people. இன்னுமே தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சரி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு சரி, கட்டபொம்மன் அப்படின்னா ஒரு ஹீரோ தான், சரியா? ஏன்னா அவர் நம்ம ஊருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளை வந்து ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம படத்தில் காட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அவர் ஆரம்பத்தில் வரைக்கும் ரொம்ப நியாயமாக தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை பொறுமையை சோதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே தான் என்ன செஞ்சிருவாங்க, இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிடுவாரு. ஸோ இதோட கட்டபொம்மனோட சாப்டர் வந்து முடியுது. இப்போ யாருக்கிட்ட வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருது பாண்டியர்கள் கிட்ட. பை தி ட்ரீட்டி ஆஃப் 1772 த ஆர்காடு நவாப் ஹேட் ஆத்தரைஸ்ட் த கம்பெனி டு கலெக்ட் த ஸ்தலம் காவல் அண்ட் தேச காவல். ஆர்காடு நவாப் என்ன பண்றாங்க, 1772 ட்ரீட்டி படி வரி வசூலிக்கிறதுக்கான உரிமையை பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதான் என்ன சொன்னாங்க, ஸ்தலம் காவல் அண்ட் தேச காவல். திஸ் அஃபெக்டட் த காவல் சீஃப்ஸ் இன் போத் த பாளையக்காரர் அண்ட் நான் பாளையக்காரர் டெரிட்டரிஸ். ஏன்னா இந்த வேலையை தான் ஆல்ரெடி பாளையக்காரர்கள் செஞ்சுட்டு இருக்காங்களே, ஸோ இப்போ அதை வந்து நீங்கள் பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட கொடுத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை.
இந்த அக்ரீவ்டு காவல்காரர்ஸ் காவல்காரர்கள் இருக்கிறாங்க சரியா, அந்த இடத்த பாதுகாத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க சரியா. அவங்க தான் யார், காவல்காரர்கள். அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. The aggrieved kavalkaras and their chiefs had joined the palayakaras in their fight against the nawab and the company. So இந்த காவல்காரர்கள் தான் பாளையக்காரர்களோட சேர்ந்துட்டு பிரிட்டிஷையும் ஆற்காடு நவாபையும் அப்போஸ் பண்ணுறாங்க. இன் சிவகங்கை, வெள்ள மருது அண்ட் சின்ன மருது ஹூ ஹேட் டேக்கன் ஓவர் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் பெரிய உடைய தேவர் ஹூ டைட் இன் பேட்டில் அகெயின்ஸ்ட் தி நவாப்ஸ் ஃபோர்ஸஸ். இவங்க வந்து சிவகங்கையில் தான் இருப்பாங்க. பெரிய உடைய தேவர் போரில் இறக்கவும் அட்மினிஸ்ட்ரேஷனை இவங்க எடுத்துப்பாங்க. எக்ஸ்பெல்டு தி ஃபோர்ஸஸ் ஆஃப் தி நவாப் அண்ட் ப்ரொக்ளைம்டு வெள்ளச்சி டாட்டர் ஆஃப் பெரிய உடைய தேவர் அண்ட் வேலு நாச்சியார் ஆஸ் த குயின் ஆஃப் சிவகங்கை. த மருதூஸ் அசியூம் த சார்ஜ் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ். த டெம்பிள் ஆஃப் காளையார் கோவில் இன் த ஹார்ட் ஆஃப் தி சிவகங்கா ஃபாரஸ்ட் பிகேம் தி ரேலியிங் பாயிண்ட் ஆஃப் தி ரெபல்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புளை விரட்டிட்டு அண்ட் ஆற்காடு நவாப்பை தோற்கடிச்சிட்டு அகெயின் வேலு நாச்சியாரை ராணியாக என்ன செய்கிறாங்க, சிவகங்கையில் அமர்த்துறாங்க. வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களை முக்கியமான பொறுப்புகளில் வச்சிருக்கிறாங்க. அண்ட் சிவகங்கை காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் தான் என்ன, காளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு இடம். இதுதான் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ரெபலியன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் எனது பெரிய ரெபலியன்ஸ்லாம் இங்கே தான் இருப்பாங்க அண்ட் ஏதாவது பேட்டில் வார் அப்படின்னா இந்த பிளேஸில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தான் என்ன, காளையார் கோவில். வென் ஊமைத்துறை ரீச்சடு கமுதி ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஹிஸ் பிரதர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சின்ன மருது டு ஹிம் டு சிறுவயல் ஹிஸ் கேபிட்டல். ஊமைத்துறை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனோட சகோதரர். கட்டபொம்மனை தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் அவர் எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் மருது சகோதரர்கிட்ட போக ஆரம்பிப்பாங்க சரியா. ஏன்னா அப்போதைக்கு கட்டபொம்மனுக்கு இருந்த ஒரே நம்பகமான ஒரு அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான். ஸோ நம்ம அவங்கக்கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைத்துறை போகிறாங்க. ஸோ யாரை பார்க்குறாங்க அப்படின்னா சின்ன மருதுவை பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கேபிட்டலான சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நவ் நவாப் முகமது அலி ரிலீஸ்டு முத்துராமலிங்க தேவர் ஃப்ரம் ஜெயில் அண்ட் என்த்ரோன்டு ஹிம் ஆஸ் தி சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம். பட் த ரெபல்ஸ் ப்ரொக்ளைம்ட் முத்து கருப்ப தேவர் ஆஸ் தியர் ரூலர். தே ஆக்கியபைட் த சதர்ன் அண்ட் நார்தர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் தி கிங்டம். இந்த டைம்ல முத்துராமலிங்கர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜெயிலில் பிடிச்சி வச்சிருப்பாங்க. யாரு, முகமது அலி சரியா. இவர் என்ன பண்ணுறாரு, முத்துராமலிங்கரை வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு ராமநாதபுரம் அரசரா சேதுபதியாக என்ன செய்கிறாங்க, முத்துராமலிங்கரை வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பீப்புள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முத்து கருப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனை தான் நீங்கள் ரூலராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவாபை எதிர்த்து சண்டை போடுறாங்க. தே ஆக்கியபை தி சதர்ன் அண்ட் நார்த்தர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் தி கிங்டம். த சோல்ஜர்ஸ் மேட் தியர் என்ட்ரி இன் டு மதுரை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் நவாப்போட பிரச்சனை வருது. சோல்ஜர்ஸ் மதுரைக்குள்ள போறாங்க. இன் ஜூலை ஊமைத்துறை லெட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு பாளையனார் இன் மதுரை அண்ட் கேப்சர்ட் இட். இப்போ ஊமைத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, மதுரைக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை கைப்பற்றுகிறாரு. இன் 1801 போத் தி சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் போர்சஸ் ஜாயின்ட் டுகெதர் அண்டர் தி கமாண்ட் ஆஃப் செவத்த தம்பி த சன் ஆஃப் சின்ன மருது அண்ட் மார்ச்ட் அலாங் தி கோஸ்ட் ஆஃப் கோஸ்ட் டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். இப்போ சிவகங்கை மருது சகோதரர்கள் ராமநாதபுரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா, அந்த முத்துக்கருப்பு இருக்கார் இல்லையா அவங்களோட சப்போர்ட்டர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நவாபை எதிர்த்து ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதோட லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்த தம்பி. இவர் யார், சின்ன மருதுவோட பையன். தேர் அப்பான் தி டிஸ்ட்ரெஸ்டு பெசன்ஸ் இன் தஞ்சாவூர் ஆல்சோ ஜாயின்ட் தி ஃபோர்ஸ் ஆஃப் செவத்த தம்பி. கேப்டன் வில்லியன் பிளாக்பர்ன் The resident of Thanjavur collected a force and defeated Chavathathambi near Mangudi. Sir Foji, the Raja of Thanjavur, stood firmly by the British. Yet the fighters could elude the pursuit of the British troops by rapid movements while laying the entire region waste. இப்போ என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர் கோஸ்ட்டை நோக்கி என்ன செய்யுது, இந்த படைகள் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த டைமில் தஞ்சாவூரில் இருந்த ஒரு பர்சன் தான் யார், கேப்டன் வில்லியம் பிளாக்பர்ன். இவர் என்ன பண்ணுறாரு, ட்ரூப்ஸ் எல்லாம் திரட்டிட்டு இந்த படைகளை வந்து முன்னேறி போகவிடக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த டைமில் தஞ்சாவூர் ராஜாவாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்ஃபோஜி. நம்ம மராத்தியர்கள் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இல்லையா, அவர் தான். இவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷை வந்து ரொம்ப அப்போஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியல. இவங்க என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் இவங்களை அப்போஸ் பண்ணுறதுல குறியாக இருக்கிறாங்க.
தென் ஒரு கட்டத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே தஞ்சாவூர் ஃபுல்லா இருக்கு எல்லா நிலங்களையுமே போக விடுறாங்க. எதுக்கு அப்படின்னா, கிளர்ச்சி பண்றவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ இதனால என்ன ஆகும், தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம், அங்க இருக்கக்கூடிய எல்லா நெல் வயல்களும் பாதிப்பாகும் சரியா. ஸோ இதனால பெசன்ஸும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களும் இந்த டைமுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எதிராக திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இதோட சவுத் இந்தியன் ரெபலியன்ல பாளையக்காரர் கிளர்ச்சி வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்தே, அவங்க யார் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.